ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு இங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த போர்டு வந்து என்ன போர்டு, இது வந்து எப்படிப்பட்ட ஆம்ப்ளிஃபையர் போர்டுங்கிறத ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும், இதோட வாட்டேஜ் டீட்டெயில்ஸ், இதோட பவர் சப்ளை டீட்டெயில்ஸ், இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும், இது என்னென்ன இதோட கூட வரும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் போர்டு தான். இந்த போர்டை பற்றி நான் ரொம்ப நாளாக ரிவ்யூ போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எடுத்து நம்மளால் போட முடியாமல் ஒரு டைம் சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த போர்டு யாருக்கோ தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வந்து நான் இவ்வளோ தான் ரீச் ஆனது காரணமே நீங்கள் தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த போர்டை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஷனல் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பப்ளிக் அட்ரஸ் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான் இந்த போர்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட வாட்டேஜ், இதோட பவர் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. ஸோ அந்த மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்து இதை காட்டினோம்னா கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸே பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு இது போடலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இன்னமும் சப்வூஃபர் வந்து 18 இன்ச் 20 இன்ச் வச்சாலுமே நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னும் வைக்கணும்னு தான் தோணும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே சப்வூஃபர் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ பேஸ் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ அண்டு மோனோ. அதை வந்து எப்படி பயன்படுத்தலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் வந்து இந்த பிடிஎல் மோடை பற்றி சொல்லியிருப்போம், பிரிட்ஜ்டு மோடு. அதாவது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை பிரிட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சில வீடியோவில் நிறையா சொல்லியிருப்போம். பிரிட்ஜ் பண்ணால் மோனோ ஆகிரும். ஸோ அது வந்து இந்த போர்ட்லேயும் வந்து பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த போர்டை வந்து ஃபஸ்ட்டு அவுட்லுக் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த போர்டு, க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரிங்க. நல்ல வெயிட்டான போர்டுங்க பார்த்திங்கன்னா, ஹீட் சிங்கே பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. இதுதான் வந்து இம்போர்ட்டட் போர்டில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஊரில் நம்ம செய்கிறதுக்கும் இம்போர்ட்டட் காரங்க அவங்க செய்கிறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்ல ஒரு மொத்தமான ஒரு ஹீட் சிங், நல்லா தூக்கவே முடியல ஆக்சுவலாக, அவ்வளோ இருக்குது. இதுக்கு ஒரு ஃபேன் வந்து ஹீட் டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 டிரான்சிஸ்டர் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 12 டிரான்சிஸ்டர் மோனோ, அதாவது 12 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ ப்ளஸ் மோனோ. அதாவது ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், 6+6 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 12 டிரான்சிஸ்டரையும் பிரிட்ஜ் பண்ணி மோனோவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டு. இன்பில்ட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோ கிரேட் ஒரிஜினல் காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தயாரிக்கிறது கிடையாது, இது சைனாலேருந்து ரெடி பண்ணி வர்றது. அதனால் யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆடியோ கிரேட் ஐட்டம்ஸ். பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம ஊரில் வரக்கூடிய ஆடியோ போர்டில் மேக்ஸிமம் இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ கிரேடுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஐட்டம், அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் பார்த்தாலே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த போர்டு எல்லாமே, யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆடியோ கிரேடு கெப்பாசிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால் அங்கே போயிட்டோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆடியோ கிரேட் கெப்பாசிட்டர்ஸ், ஆடியோ கிரேட் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே MFR, ஒரிஜினல் MFR யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளாக்ல இருக்கணுங்கிறதுக்காக ஹீட் சிங்க்லாம் வந்து ஒரு பிளாக்ல போட்டு சூப்பராக ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான டிசைன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலேவுமே பார்த்திங்கன்னா நல்ல பவர் தாங்கக்கூடிய ஒரு 20 ஆம்பியர் ரிலேவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ரிலேக்கு வந்து தனியாக கொடுக்குற மாதிரி ஏசியிலும் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பவர் சப்ளையுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து இன்பில்ட்டாக ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சில LEDஸ்லாம் அதாவது வோல்ட் வருதுங்கிறதுக்கான இண்டிகேஷனுக்கு உங்களுக்கு இங்கே LED கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு BTL கீ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து 1 key BTL கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு கீயை வந்து அப்புறம் இங்கே ஆன் பண்ணிட்டீங்கனாலே BTL மோடுக்கு போயிடும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டீரியோ மோடுக்கு வந்துடும். அது மாதிரி 1 key BTL கன்வர்ஷன். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கீயை வந்து இப்படி நவுத்தினாலே BTL மோடுக்கு வந்துடும். இங்கே BTL LED எரியும். இந்த BTL LED எரிஞ்சுன்னா
ஜஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் ரைட்டுன்ற ஆடியோ ஸ்பீக்கர் லைன் மட்டும் எடுத்துக்கலாம், அந்த கிரவுண்ட் எடுக்கக்கூடாது, லெஃப்ட் ரைட்டு மட்டும் எடுத்துக்கணும். அதுவே நீங்கள் ஸ்டீரியோ மோடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து இந்த ரைட்டும் கிரவுண்டும், இன்னொரு ஸ்பீக்கர் இந்த லெஃப்ட்டும் இந்த கிரவுண்டும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு ஸ்பீக்கர்னா அப்படி எடுத்துக்கணும், சிங்கிள் ஸ்பீக்கர்னா அப்படி எடுத்துக்கணும், ரெண்டுக்குமே இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான போர்டு. ஸோ இதோட வாட்டேஜ் என்னங்கிறத அப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம், அப்புறம் என்னென்ன வருங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த போர்டை பார்த்துட்டிங்க, அதுக்குள்ளே வரக்கூடிய அக்சசரிஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்டர் ஒன்று, அதுக்கு ஒயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎல் கீ. இன்கேஸ் வந்து நான் வந்து உள்ளேயே நான் பிடிஎல் மோடு பண்ண மாட்டேன், நான் எப்போ வேணால் ஸ்டீரியோவே யூஸ் பண்ணுவேன், வெளியில் வந்து எனக்கு அந்த பிடிஎல் கீ வைக்கணும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், பிடிஎல் கீ, பிடிஎல் எல்இடின்னு இருக்கும். இந்த எல்இடியில் வந்து இந்த எல்இடியும் கீழே வந்து இந்த கீயும் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக வச்சுக்கலாம், அதாவது வெளியே உங்கள் ஆம்ப்ளிஃபையரோட பேனல்லையே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ பிடிஎல் மோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கீ ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த லைட் எரிஞ்சுன்னா பிடிஎல் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் வித் ஸ்டீரியோ இன்புட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த இன்புட்டோடய இது கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. இன்புட் இதில் கொடுத்துட்டு நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் சப்ளைக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான பின் வச்சுருக்கக்கூடிய கேபிள் க்ரிம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான ஒரு கேபிள், நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா சூப்பரான ஹெவியான கேபிள். நான் வந்து என்னோட ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், பவர் சப்ளைக்கு ஹெவி கேஜ் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ப்ராப்பர் ஆம்பியர் எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க, இதோட பவர் சப்ளை இதுதான் வந்து இதோட பவர் சப்ளை யூனிட்டு. ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் வந்தோடனே பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ஃபார் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் வந்து ஒரிஜினல் ஆடியோ கிரேட் கெப்பாசிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டரே வந்து உங்களுக்கு நம்ம வந்து 10,063 சாம்வா எடுத்துகிட்டு ஒரு 170-170 போடுறோம். பட் இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பாக ஒரு 400-500 வரலாம், மேலேயே கூட வரும், 800 ரூபா, 1000 ரூபா, 1200 ரூபா வரைக்குமே இந்த கெப்பாசிட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சைடுக்கு 20,000 mAh மாதிரி கொடுத்துருக்காங்க, 10,000 + 10,000, இங்கே ரெண்டு மொத்தம் 4 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கு வரக்கூடிய உங்களுக்கு எல்இடியும் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார்மரோட டிசி அவுட்புட்டும் வந்துடும், அந்த ஏசி அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு போகக்கூடிய ஏசி அவுட் ஒரு லைன் இன்புட் வேணும், அந்த இன்னும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட் எடுத்து அதில் இன்னா கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டோட வாட்டேஜ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 12 டிரான்சிஸ்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டேஜ் கிடைக்கும், ப்ரொஃபஷனல் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வோல்டேஜ் வந்து என்ன வோல்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஏசியில் பார்த்திங்கன்னா மினிமம் வோல்டேஜ் 15 வோல்டேஜ் டு ஏசியில் 45 வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். அதாவது டிசி வந்து 20-60 வோல்டேஜ், இதுக்கு வந்து 20-60 வோல்டேஜ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு 20 வோல்ட் கொடுக்குறோம், 4 ஓம்ஸ் லோடு கொடுக்குறோம், அப்போ ஸ்டீரியோவில் என்ன வாட்டேஜ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் பர் சேனல், அதாவது ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் கிடைக்கும். அதுவே வந்து அதை பிடிஎல் மோடில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் லோடுக்கு டிசி சப்ளையில் 50 வாட்ஸ் கிடைக்குங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் கொடுக்க போகிறோம், 60 வோல்ட்டில் 4 ஓம்ஸுக்கு ஸ்டீரியோவில் பார்த்தீங்கன்னா 250+250 ஒரு சேனலுக்கு 250 வாட்ஸ் கிடைக்கும், 60 வோல்ட் டிசியில் கொடுக்கும் போது. அதுவே வந்து டிசியில் 60 வோல்ட் கொடுத்து நீங்கள் பிடிஎல் மோடு பண்ணிங்கன்னா ஒரு சேனலுக்கு 500 வாட்ஸ் கிடைக்கும். ஸோ 500 வாட்ஸில் வந்து நீங்கள் 4 ஓம்ஸுக்கு கிடைக்கும், 4 ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸு. ஸோ அந்த லோடுக்கு வந்து உங்களுக்கு 500 வாட்ஸ் கிடைக்கும். நல்லா வந்து சப்வூஃபர், ரெண்டு சப்வூஃபர், ஜேபிஎல் சப்வூஃபர் ரெண்டு கூட தாராளமாக ரன் ஆகும், அந்த அளவுக்கான எஃபிஷியன்சி இதில் இருக்குது இந்த போர்டில் இருக்குது. ஆனால் ப்ராப்பரான ஆம்பியரும் கொடுக்கணும், உங்களுக்கு 60 வோல்ட் டிசியும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு 115 டிகிரியில் ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக 65 டிகிரியில் வந்து ஃபேன் வந்து ஹீட் டிசிபேஷன் ஆக்சலரேட் அதிகமாகும், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, டிசி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ப்ரொஃபஷனல் லவுட் ஸ்பீக்கர் சிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து அதன் மூலமா இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டை வந்து நீங்கள் வந்து ஹோம் ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த போர்டில் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம காண்டக்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பர் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.